அதேபோல ஆகஸ்ட் 5ஆம் தேதி 10,000 டெல்டா விவசாயிகள் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. கர்நாடக அரசை எதிர்த்து பேசாம ஏன்டா எமோஷனா நீ? ஏன் எமோஷனா நீ? போட்டு தள்ளிடுவேன். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, மேகதாதுவிலே அணை கட்டக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய மிக தீர்க்கமான ஒரு கோரிக்கை. என்ன பாக்குற? நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? மாறு வேஷம் தான். தெரிஞ்சு போச்சா? காலி அத்துட்டு ஓடுவான் திருடன். ஊரே திரண்டு ஓடுங்க. திருடன் 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 கூட்டத்துக்குள்ள செஞ்சு ஆமா திருடன் திருடன் கத்துவான். அதான் அந்த திருடன் தான் இந்த பாரதிய ஜனதா. ஏன் சார்? ஏன் இந்திய ஒன்றியத்தை நீதான் ஆள்ற, கர்நாடகாவை நீதான் ஆள்ற. நாங்க போராட கடமைப்பட்டவங்க, நாங்க போராடுற மேகதாதுல கட்டாத அப்படின்னு நாங்க போராடுறோம். நீ ஏன் போராடுற ராஜா? நீ தடு நடத்துவதை பாரதிய ஜனதா நிறுத்தணும். உப்பு தண்ணில ஒரு வாரம் ஊற வச்சு நாலு தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். நாங்கள் மேகதாதுவிலே நிச்சயமாக அணை கட்டுவோம் என்று கர்நாடகாவினுடைய புதிய முதலமைச்சர் பொம்மை அவர்கள் சொல்லியிருப்பது வேதனைக்குரியது. இது கண்டிக்கத்தக்கது. ஒரு செங்கல் கூட கட்டுவதற்கு தமிழ்நாடு பாஜக அனுமதிக்காது. தமிழகத்தில் பாஜக இருப்பது இங்க இருக்கக்கூடிய விவசாய நண்பர்களின் நலனுக்காக, தமிழக மக்களின் நலனுக்காக இந்த போராட்டம் மூலமாக கர்நாடக அரசுக்கு சொல்கின்றோம். கர்நாடக வெளியே வாங்க. இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு மக்களுக்காக இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காது. ஒரு வாக்குறுதி என்பது காலகாலத்திற்கு கிடைப்பதற்காகத்தான் அது வாக்குறுதியோ தவிர, அரசியலை ஜெயித்து ஒரு குடும்பம் ஆட்சி அமைப்பதற்காக பொய்கள் சொல்வது வாக்குறுதி கிடையாது. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலடா. சொன்ன வாக்குறுதியை தாண்டி அதிகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணம், கருப்பு பணத்தை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்துரு சொன்னார்ல, ஒரு ரூபா கொண்டு வந்துருப்பானா? ஓ மோடிய சொல்ல வக்கு இல்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி பொய் பிரச்சாரம், இது அலங்கோலத்தினுடைய உச்சகட்டம். அவனே ஒரு பாத்திரம் மாதிரிதான் இருக்கான். அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி பயிற்சி. இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, என்ன சொல்ல சொன்னா நலனுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி உங்களுக்கு தெரியுது அப்படிங்கறத எங்களுக்கு தெரியுது. பேசுவாங்க, பீஃப் வந்து யூபில சாப்பிட கூடாதுங்குவாங்க, கோவால பீஃப் சாப்பிடணும் சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்ட்ல பீஃப் வேணுங்குவாங்க. ஒரு நிலைப்பாட்டுல பேச மாட்டாங்க இந்த கட்சிக்காரங்க. போய் பேசணும், எப்படி வேணா பேசலாம். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இப்ப மோதி ஒரு போய் பேசினாரு, ரொம்ப பெருசா ஒரு ஹெரிடேஜ் சைட் இருக்கு குஜராத்ல, தொலைவேரியான்ட்டு ஏதோ ஒன்னு. அந்த சைட்டை வந்து இவர் ஸ்கூல் படிக்கிற காலத்துல போய் பார்த்தாராம், பயங்கரம் அசந்து போயிட்டாராம். அந்த சைட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேஷன் பண்ணது 1990ல. அப்ப மோதிக்கு வயசு 40 இருந்திருக்கும். போய் பேசுறப்பெல்லாம் பொய், பொய் எப்படி சொல்வது, பொய் எப்படி உண்மை மாதிரியே சொல்வது, பொய்யை எப்படி மெய் மாதிரியே பேசுவது அப்படின்ற ஒரு போட்டியை உருவாக்கி நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்க, உங்க கூட்டத்துக்கு தான் உலக அளவுல
ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். தேங்க் யூ தேங்க் யூ. இவர் அண்ணாமலை அதில இருந்து கத்துக்கிட்டு வந்தவர் தானே. என்னங்க சொல்றீங்க? ஏங்க லேசா துணிஞ்சவன என்ன கலாணிபடி எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆம்பா பிடிக்க கீரிய பல்ல பார்த்தா தெரியாது. என் பேரு கீரிபுல தாங்க. ஒருத்தர் கரெக்ட்டா சொன்னார்ல, பெரிய சங்கி சின்ன சங்கி உருவாக்கி இருக்காரு. அந்த உருவாக்குனதுல அந்த பெரிய சங்கி என்ன சொல்லியிருக்காரு? நாங்க போய் பேசுவோம், நிறைய போய் பேசுவோம், வாட்ஸ்அப் குரூப்ல போய் பரவுவோம். அமித்ஷா சொன்னது இது. போய் பேசினாலும் அது நிஜம் ஆக்குறதுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு. பரதேசி பண்ணோட நாய்ங்களா முடிச்சு வைக்க முள்ள மாதிரி பசங்களா? என் அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சது உங்க நெஞ்சு நெருக்குல மஞ்சள் சோத்து பிடுங்கிடுவாரு. இப்ப இந்த அபுட்டமான பொய்ய வச்சுதான் தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியும். கல்லால கண்ட கண்ட இடத்த அடிப்பாங்க. ஏன்னா இவர் கர்நாடகாவோட அடிமைத்தனத்தை இவர் காமிச்சிட்டாரு. சிடி ரவிக்கு என்ன வேலை இருக்கீங்க தமிழ்நாட்டுல? பிஜேபி தலைவர் தானே அவரு. அப்ப தமிழ் மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? ஒரு கன்னடிகா பாலிட்டிஷியன் வந்து நம்மளுக்கு இங்க வந்து இது சொல்லணுமா? சிடி ரவி இஸ் டாமினேட்டிங், ஹி இஸ் இன்ஸ்ட்ரக்டிங். அவர் தான் தமிழ்நாடோட பிஜேபி கட்சி எப்படி நடத்தணும்னு அவர் காமிக்கிறாரு. நீங்க எந்த தமிழ் பாலிட்டிஷியன் அங்க போய் பாத்திருக்கீங்க? நீங்க இங்க இருந்து போடுங்க, இங்க இருந்து எல் முருகனை வந்து கர்நாடகா இது பாக்குறதுக்காக பண்ணுங்களே பாக்கலாம். வாய்ப்பில்லை ராஜா. அவங்களே சொல்றாங்களே சிடி ரவி வழிகாட்டு பிரகாரம் நாங்க போயிட்டு இருக்கோம், அதே ஒரு கேவலமா இல்லையா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய நண்பர்களுக்கு தெரியும். உங்களுடைய பாதுகாவலனாக உங்களிடம் தினமும் கூட நிக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு எவனாச்சும் ஒரு கிறுக்கி அவங்ககிட்ட வந்தான்னு வச்சுக்கோங்களேன், வாய்மலே பொங்குன்னு ஒண்ணு குத்துங்க. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.